முயன்றால் முடியாததிலே முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம் வீட்டு நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு எந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும், நம்ம என்ன டாப்பிக்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஆகிடு தான் இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா ரயில்வே ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு எந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும், அது மட்டும் இல்லாமல் எந்த டிகிரி எடுத்தால் நம்மளால் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும், அப்படி ஏதாவது டிகிரி இதுக்கு ரிலேட்டடாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு, அதிகப்படியான வேகன்சி வந்து பார்த்தா சென்ட்ரல் லெவலில் வந்து ஃபில் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தா ரயில்வே டிபார்ட்மெண்ட்னு வந்து சொல்லலாம். எக்கச்சக்கமான வேகன்சி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸாக வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து கால்ஃபர் வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து பார்த்தா ஜூன் வைஸாக தான் உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. நார்த்து சவுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஜூனுக்கும் தனித்தனியாக வேகன்சி, அதாவது வேகன்சி வந்து மொத்தமாக தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க வேகன்சி அனௌன்ஸ் பண்ணும்போது, இப்போ 30,000 வேகன்சினா இந்த ஜூனில் இவ்வளோ வேகன்சி, இந்த ஜூனில் இவ்வளோ வேகன்சி, அந்த மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒவ்வொரு வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அதிகப்படியான வேகன்சிஸில் வரது என்னென்ன அப்படின்னு பார்த்தா NTPC எக்ஸாம், அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதிகப்படியான சேலரி தரக்கூடிய ஒரு போஸ்டிங் கூட நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கீழ் நிறைய போஸ்டிங் வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அசிஸ்டன்ட் லோகோ பைலட், இது வந்து பார்த்தோம்னா ட்ரெயின் டிரைவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி முதல்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தா நல்ல ட்ரைனிங் ப்ராக்டிஸ் இருந்தால் அடுத்து வந்து லோகோ பைலட் ஆகிடலாம், அதாவது ட்ரெயின் டிரைவர் வந்து ஆயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர், இதுவும் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச எக்ஸாம் தான். பட் இதுக்கான எலிஜிபிள் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து டிப்ளமோ ஹோல்டராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேசிக் எலிஜிபிளாக இருக்குது. ஒரு சில போஸ்டிங் இதிலே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஜூனியர் இன்ஜினியர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேட்டராகவோ இல்லை IT லேட்டராகவோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருப்பாங்க. மற்றபடி ஜூனியர் இன்ஜினியருக்குலாம் வந்து பார்த்தா டிப்ளமோ, ஏதோ ஒரு டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து பேசிக் எலிஜிபிளாக வச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா CMA வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதாவது கெமிக்கல் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட். இதுக்கெல்லாம் வந்து பேசிக் எலிஜிபிள் BSc ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. நிறைய ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி UG டிகிரி முடிச்சவங்க வந்து பார்த்தோம்னா ஜாப் இல்லை ஜாப் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து பார்த்தா இந்த மாதிரியான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா RRB கண்டக்ட் பண்ணுற குரூப் டி எக்ஸாம், இது வந்து ஒரு என்ட்ரி லெவல், ஒரு ஹெல்பர் ஒரு அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி. ஸோ இதுக்கும் பார்த்தோம்னா அதிகப்படியான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சேலரி வந்து பார்த்தா கிட்டத்தட்ட நீங்கள் 20,000 கிட்டே வாங்கலாம். ஒரு 10th முடிச்சோடனே இந்த மாதிரியான ஜாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 20,000 கிட்ட சேலரிங்கிறது ரொம்ப அதிகமே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது ரன்னிங் பார்ப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சில டெஸ்ட் வச்சு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங், அதுக்கப்புறம் போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ இதோட எல்லாத்தோட சிலபஸுமே வந்து பார்த்தா உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேஸாக தான் இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அதில் 1 மார்க் பண்ணும். எல்லாமே சிஸ்டம் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு நடக்கும், அதாவது ஆன்லைனில் போய் நீங்கள் வந்து பார்த்தா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அதை வந்து மார்க் பண்ணுற மார்க்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான் தர்றாங்க. நெகட்டிவ் மார்க் பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு கொஸ்டினுக்கு 1/3 இருக்குது. எப்பயுமே நம்ம நெகட்டிவ் மார்க் இருக்குன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ண வேண்டியது மஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இப்போ ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக எப்படி வந்து டாபிக்ஸ் இருக்கும், எது ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா காமனாக எல்லாத்துலேருந்து வர டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ரீசனிங்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும், அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஆப்டிடியூட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்துடும். எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஆப்டிடியூட் பேஸ்ட் கொஸ்டின், ஒரு சில மேக்ஸ்ன்னு கூட வந்து சொல்லுவாங்க. இது ரெண்டு பேஸில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் பேஸ்டான கொஸ்டின்ஸ், அதாவது இதில் வந்து பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸும் வந்துடும் உங்களுக்கு. இதிலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டான கொஸ்டின்ஸும் வரும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்க்குமே வந்துடும். ஸோ இந்த 3 டாபிக், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் இல்லை மேக்ஸ், இது பேஸ்டான டாபிக் வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸுமே வந்துடும். நீங்கள் வந்து ALBக்கு அப்ளை பண்ணாலும் சரி, NTPC எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, குரூப் டிக்கு அப்ளை பண்ணாலும் சரி, JEE எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, இந்த 3 டாப்பிக்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஸ்டின்ஸ் வரும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரிலேட்டான கொஸ்டின்ஸ், அப்படி இல்லைனா ஜென்ரல் சயின்ஸ் இந்த ரிலேட்டான கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சில போஸ்டிங்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் காமனாக வந்து பார்த்தா ரீசனிங், ஆப்டிடியூட், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாபிக் வந்து எல்லாத்துலேயுமே காமனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தா டெக்னிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும், அதாவது நீங்கள் எந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்களோ. இப்போ டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தா JEEக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தா டெக்னிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிற அவங்க படித்த டிபார்ட்மெண்ட்டுக்கு லேட்டான டாபிக்ஸ் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து காமனாக கேட்குற கொஸ்டின். இப்போ ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் RRB கண்டக்ட் பண்ணுற NTPC நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி, இதில் வந்து என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டான கொஸ்டின்ஸ் வரும். ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தா ஸ்டாட்டிக் GKலேருந்து கொஸ்டின் வரும், அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டான கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸ்டாட்டிக் GK பொறுத்தவரையும் பார்த்தோம்னா
ஆன்லைனில் எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேட்லேருந்து ஆரம்பித்து ஸ்போர்ட்ஸ் லேட்டாக இது மாதிரி நிறைய டாப்பிக்கில் ஆன்லைனில் மெட்டீரியல் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே நிறைய மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இதுவே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா இதுவும் வந்து கூகுளில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தரவை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரீசனிங் லேட்டான கொஸ்டின் வரும். ரீசனிங்கில் வந்து பார்த்தா எக்கச்சக்கமான டாபிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு பசல்ஸ் லேட்டான கொஸ்டின், சிலாஜிசம் லேட்டான கொஸ்டின், இது மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் என்டிபிசிக்கு கண்டிப்பாக வரும். என்டிபிசி பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, 2 அப்படின்னு ரெண்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தா உங்களுக்கு வர டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா ரீசனிங், அது மட்டும் இல்லாமல் ஜிகே, அது மட்டும் இல்லாமல் வந்து ஆப்டியூட். இந்த 3 டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும் என்டிபிசி பொறுத்தவரையும். இது மட்டும் இல்லாமல் என்டிபிசி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா ஸ்கில் டெஸ்ட் வந்து கேட்பாங்க. அதாவது டைப்பிங் தெரியுமா, ஸ்கில் அந்த மாதிரியான ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட். டைப்பிங் லேட்டான ஏதாவது போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்தா காமனாக வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1க்கும் சரி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2க்கும் சரி, உங்களுக்கு காமனாக ரீசனிங், ஆப்டியூட், ஜிகே இதுலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற குரூப் டீக்கான வேகன்சி. இது வந்து அதிகப்படியான வேகன்சியை வந்து ஃபில் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து சொல்லலாம். பட் இதுவெல்லாம் வந்து பார்த்தா ஹெல்பர், அசிஸ்டன்ட் இதுக்கான வேகன்சி தான் இதில் இருக்கும். இதுக்கான பேசிக் எலிஜிபிள் 10th மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தால் போதும். இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஜிகேலேருந்து கொஸ்டின்ஸ் வருது. இதிலே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே இது ரிலேட்டான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இதிலே வந்துடும். இது மட்டும் இல்லாமல் வந்து மேக்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும். மேக்ஸ்னால் இதில் வந்து ஆப்டியூடு மிக்ஸ் ஆகி வரும். ஸோ மேக்ஸ் ரிலேட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது குரூப் டி பொறுத்தவரையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா ரீசனிங் ரிலேட்டான கொஸ்டின்ஸும் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தா அடிஷனாக வந்து பார்த்தா உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேட்குறாங்க. இது பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ரவுண்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு ரன்னிங், இந்த மாதிரினா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இது வந்து குரூப் டிக்கான எக்ஸாம் பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜேஇ, இது வந்து அதிகப்படியான வேகன்சியை ஃபில் பண்ணுறாங்க. பட் இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து டிப்ளமோ ஹோல்டராக இருக்கணும். ஒரு சில போஸ்டிங்க்கு ஐடி அப்படிங்கிற வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி ரிலேட்டான ஒரு கோர்ஸ் வந்து எடுத்து படிச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்தா சிஎம்ஏ அதாவது வந்து கெமிக்கல் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட் பாங்க. இதுக்கான பேசிக் எலிஜிபிள் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இந்த மாதிரியான ரவுண்ட்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் இதை பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தா மேக்ஸ் அப்படிலாம் ஆப்டியூட் இது ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் லேட்டான கொஸ்டின் வரும். இதில் கரண்ட் அஃபேர்ஸும் வந்துடும், ஸ்டாட்டிக் ஜிகேவே வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ரீசனிங் லேட்டான கொஸ்டின்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜென்ரல் சயின்ஸ் லேட்டான கொஸ்டின்ஸும் வரும். இதெல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1க்கு வரும். இதுவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2க்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இதோட சேர்த்து இந்த டாபிக் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் லேட்டான கொஸ்டின்ஸ் வரும். அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா டெக்னிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த குரூப் எடுத்துருக்கீங்க, இப்போ வந்து டிப்ளமோ வந்து ஈஸி எடுத்தீங்கன்னா ஈஸி லேட்டான கொஸ்டின், ட்ரிபிள் எடுத்தீங்கன்னா அது லேட்டான கொஸ்டின், அந்த மாதிரி டெக்னிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிற ஒரு 100 மார்க் வந்து கொஸ்டின் வரும். இந்த ஜேஇ பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேட்டர்ன் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா டெக்னிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிற நீங்கள் படிந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்களோ அது லேட்டான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா ஜேஇ பொறுத்தவரையும் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான வேகன்சி. இது வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கான பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா 10th டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லை 10th ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதிலே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 வந்து அட்டன் பண்ணும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 அட்டன் பண்ணும், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தா மேக்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும், அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ரீசனிங்லேருந்து கொஸ்டின் வரும், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வருது, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் லேட்டான கொஸ்டின்ஸ் வருது உங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே வராது, ஜென்ரல் சயின்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் காமனாக வந்து பார்த்தோம்னா ரீசனிங் பேஸ்டான கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் ஆப்டியூட் பேஸ்டான கொஸ்டின், அப்படி இல்லை ஜிகே ரிலேட்டான கொஸ்டின். இந்த 3 டாபிக் தான் எல்லாத்துக்கும் காமனாக வருது. ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா ஜென்ரல் சயின்ஸ், டெக்னிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ரிலேட்டான கொஸ்டின் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் காமனாக வந்து பார்த்தா உங்களுக்கு 3 டாபிக் தான் எல்லாத்துக்குமே வருது உங்களுக்கு. ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டான டாபிக் மோஸ்ட்டாக எந்த எக்ஸாம்லேயுமே வந்து கேட்கறதில்ல. இது வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் பூராக இருக்க ஸ்டூடெண்ட்க்கு ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா ரயில்வேக்கு வந்து எந்தெந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின் வருது அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் நம்புறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.